கடந்த 2020 வருஷத்துல அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன படம் தான் ஓமை கடவுளே. இதுக்கப்புறமா நடிகர் சிலம்பரசனை வச்சு ஒரு படம் இயக்க இருக்காருன்ட்டு தகவல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால இந்த படம் கைவிடப்பட்டதா சொன்னாங்க. இந்நிலையில பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் அப்படின்ற படத்தை அஸ்வத் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பும் இப்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்குற அடுத்த படம் பத்தின தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதாவது அஸ்வத் மாரிமுத்து இயக்குற அடுத்த படத்துல நடிக்க நம்ம எஸ்டிஆர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்றும் சொல்லப்படுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே நம்ம எஸ்டிஆரோட 50வது படம் பற்றி ஏகப்பட்ட நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த நியூஸ் உண்மை, எதை நம்புறது அப்படின்றது சுத்தமாக தெரியலை. ஆனால் இந்த நியூஸ் எல்லாமே வர்றது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நெட்வொர்க்கில் இருந்து தான் வருது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அஸ்வத் மாரிமுத்து கூட வச்சே ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும்.